ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹாட் டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுமே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொருத்தவங்களுமே இழந்தது ஏராளம், இன்னும் இழக்க போறது ஏராளம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒவ்வொருத்தங்களுமே, இது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்களுமே இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் கோபம், ஆங்கிரி. இந்த கோபம் அப்படிங்கிறத சந்திக்காதவங்க, ஃபேஸ் பண்ணாதவங்க, கோபப்படாதவங்கன்னு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒருத்தன் கோபமே படாமல் இருந்தான்னா அவன் சைக்காலஜிக்கலாக அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக கோபம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக அவனோட உணர்வுகளில் இருக்கணும். ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிறது வந்து தேவைக்கு எந்த இடத்துல கோபப்படணும், எப்படி எந்த அளவுக்கு கோபப்படணுங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த முறையோடு நம்ம அதை கோபப்பட்டோம் அப்படின்னா அது ஒரு கோபம் வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும், கோபமாக இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த அதனோட பாதிப்பும் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி நம்ம கோபப்படுறதே கிடையாது. கோபப்படுறதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை அளவுக்கு மீறி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நம்ம கோபப்படுறோம். இந்த மாதிரி கோபப்படும் போது ஒரு கோபப்படக்கூடிய ஒரு நிமிஷ செகண்ட்ஸ் தான் அந்த கோபம். ஒரு செகண்டுன்னு சொல்லலாம், அந்த கோபம் நம்ம படுறது ஒரு செகண்டு. ஆனால் அதோட விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்ம லைஃபையுமே ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆக்கிரும். லைஃபே சில பேருக்கு முடிஞ்சிடும் கோபப்படுறதுனால. ஒரு செகண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால ஒரு ஒரு கொலையை கூட சில பேர் செஞ்சுருவாங்க அந்த கோபத்தில். வாழ்நாள் பூரா அவங்க போய்ட்டு ஜெயிலே கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்தளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு ஒரு ஆயுதம் வந்து அந்த கோபம் அப்படிங்கிறது. இந்த கோபத்தை பற்றி ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கும் இல்லை ஒரு விவாதத்தை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். ஒரு பையன் அப்பாட்ட போய் கேட்குறான், அப்பா எனக்கு ரொம்ப கோபம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், அந்த கோபத்துலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான். அவங்க அப்பாவும் அவனுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாரு, உனக்கு எப்போ போகலாம் கோபம் வருமோ அப்போ நம்மளோட வீட்டுக்கு பின்புற செவத்தில் ஆணி அடி, ஒவ்வொருக்கரு கோபம் வருமோ ஒவ்வொரு ஆணினை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறாரு. அந்த பையனும் என்ன செய்கிறான், அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கோபம் வரும்போது அவன் ஒரு ஆணி அடிக்கிறான். இது மாதிரியே கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் கோபப்படுமா அடித்த ஆணிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆணிகளை அவன் அடிச்சிடறான். அடிச்சுட்டு அவன் அப்பாட்ட சொல்கிறான், 45 ஆணி நான் இது வரைக்கும் அடிச்சிருக்கேன்ப்பா, 45 முறை நான் கோபப்பட்டிருக்கேன் அப்படின்னு. சரிப்பா, இப்போ எனக்கு கோபம்லாம் வரலப்பான்னு அந்த ஆணி அடிக்கிறது தொடங்கினதுக்கப்புறம் கோபமே வர்றதில்லை, கோபமே உனக்கு வரல அப்படின்னா இனிமேலுக்கு ஒவ்வொரு தடவையும் நீ அமைதியாக இருக்கிறப்போ ஒவ்வொரு ஆணையும் நீ அதை ரிமூவ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் ஒவ்வொரு ஆணையாக ஒவ்வொரு நாளைக்கு கோபம் வராத அன்னைக்கு ஒரு ஆணை ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி பட்டு 45 நாள் கோபமே இல்லை, அந்த ஆணை ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு ஆணை ஆணையை பிடுங்கி எடுத்துடுறான். ஆ, அப்பாட்ட வந்து சொல்கிறான், அப்பா எனக்கு வந்து கோபமும் வரலப்பா, அந்த ஆணை எல்லாமே நான் பிடுங்கிட்டேன், இப்போ எனக்கு கோபமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நல்லதுப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ சொல்கிறது கேட்கும்போது. ஆனால் நீ ஆணி அடித்தப்போ ஒரு பல்ல ஒன்று விழுந்துச்சுலப்பா, ஒவ்வொரு ஆணை அடிக்கும் போது ஒரு ஹோல் ஒன்று விழுதுல, நீ ஆணி எல்லாத்தையும் பிடுங்கிட்ட, இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை ஒன்றால் என்னப்பா செய்ய முடியும், ஹோல்ஸுங்கிறது ஒரு தடவை விழுந்துச்சுன்னா அது விழுந்தது அதை நம்ம என்ன தான் பூசியை சரி பண்ணாலுமே அதை நம்மளால் சரி பண்ண முடியாது. அப்போ கோபங்கிற ஒன்றுனால நம்ம ஒவ்வொருத்தங்களை காயப்படுத்துறது, ஒவ்வொருத்தங்களை கஷ்டப்படுத்துறது, ஒவ்வொருத்தங்களோட மனசை வேதனைப்படுத்துறதுங்கிறது வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம என்ன கோபப்பட்டுட்டோம் அந்த நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்குறோம், அப்புறம் எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அவங்களோட மனசை புண்பட்டது, அவங்க வேதனைப்பட்டது வந்து ஒரு தடவை பட்டுருந்தது அது கடைசி வரைக்குமே ஒரு காயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த கோபம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கோபம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா, ஒரு கோபம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வருதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். கோபம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் அப்படின்னா, தன்னம்பிக்கை குறையிறப்ப தாங்க கோபம் வருது. தன்னம்பிக்கை, நம்ம மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிரும். ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அந்த வேலைக்கு லாயக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே நம்மளுக்கு சரன்னு கோபம் வந்துடும். அப்போ நம்ம மைண்ட் செட், அந்த வேலைக்கு நம்ம லாயக்கு, அந்த வேலை நம்மளால் செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் அதை நிரூபிக்கணும்னு தேவையில்லை, எனக்கு எப்போ தோணுதோ அந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன், அந்த சக்தி அந்த பவர் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மைண்டு நீங்கள் உங்களுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோபம் வராது. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இதை செஞ்சது சரியில்லை, இது மாதிரி நீ செய்ய தெரியல, இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா உடனே நம்மளுக்கு கோபம் வந்துடும். நம்மளுக்கு ஆப்போசிட்டாக யாராவது கருத்து சொன்னாங்கன்னா, இல்லை நம்ம அதோட செயல்களை வந்து அவங்க வந்து விமர்சித்தாங்கன்னா நம்மளுக்கு உடனே கோபம் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு அந்த இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்னம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை, தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கோபமே வராது.
தன்னம்பிக்கை உள்ளவங்க எல்லா பிரச்சனையுமே அவங்க சந்திச்சிருவாங்க. கோவப்படாமல் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட வந்துடும். யாரெல்லாம் அடிக்கடி கோவப்படுறாங்களோ அவங்க தன்னம்பிக்கையாக அவங்களோட எஸ்டீம் லோ செல்ஃப் எஸ்டீமாக அவங்க இருப்பாங்க. தன்னம்பிக்கைங்கிற ஒன்று அவங்கள்ட்ட ரொம்ப குறைஞ்சிக்கும். அவங்க தான் அதிகமான கோவப்படுவாங்க. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோபம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கோபம் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு சின்சியராக இருக்கிறவங்களுக்கு தான் கோபமே அதிகம் வரும். சில பேர் வந்து ஒரு சின்சியாரிட்டி இருக்காது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, யார் திட்டினாலும் கோபமே வராது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க அது வேறு. கோபம் அதிகமாக படுறவங்க ஒரு விதமான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கும். அதே சமயம் அந்த கோபத்தை நம்ம அளவோட எங்கே நம்ம கோபப்பட வேண்டிய இடத்துல நம்ம கோபப்படணும். கோபம் எங்கே நம்மளோட கோபம் செல்லாதோ அங்கே போய் நம்ம கோபத்தை காமிக்கக்கூடாது. நம்மளுக்கு கீழே உள்ளவங்க இருப்பாங்க, நம்மளோட கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, நம்மளோட எல்லா வகையிலையும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. நம்ம கோவப்பட்டால் அந்த கோபத்தை அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளவங்கள்ட்ட நம்ம போய் கோபத்தை காமிக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். கோபத்தை பற்றி அவர் சொன்ன திருக்குறளில், செல் எடுத்து காப்பான் சினங்காப்பான், செல்லா எடுத்து காப்பான் காவாக்கான் அப்படின்னு சொல்கிறதோட இது என்னென்னா இதுதான். கோபம் செல்கிற இடத்துல நீங்கள் இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், வீட்டில் எல்லாத்தையுமே நம்ம கோவப்படுவோம், அவங்க என்ன செய்வாங்க, ஒன்றுமே செல்ல மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்குவாங்க அந்த கோபத்தை. அப்போ அந்த கோபத்தை நம்ம அங்கே போய் காமிக்கக்கூடாது. ஒரு இடத்துல போய் நம்ம கோபத்தை காமிச்சா அவங்க நம்மளை அடிப்பான், அங்கே போய் நம்ம காமிக்க முடியாது. அப்போ மொத்தத்தில் கோபத்தை எந்த இடத்துலையுமே நம்ம காமிக்க முடியாது. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். இந்த ஒருத்தவங்க உங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இப்படி செய்கிற அப்படி செய்கிறேன்னு உங்களை அவங்களோட கோவப்படுற அளவுக்கு பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு தெரியும் நம்மளை பற்றி, இந்த விஷயத்தில் நம்மளால் நல்லா செஞ்சுருக்கோம், இன்னும் நல்லா செய்ய முடியும், இவங்களுக்குலாம் நம்ம நிரூபிக்கிற அவசியம் கிடையாது, காலம் சூழ்நிலை வரும்போது நம்ம அதை நிரூபித்து செயல் மூலமாக நிரூபித்து காமிப்போம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு இதை போட்டிங்க அப்படின்னா, அந்த கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தங்களும் உண்மை கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டு வாழ்நாளில் அவங்க அதை உபயோகப்படுத்துங்க. கோபங்கிறது வந்து கோபம் ஒரு தடவை கோபப்படும் போது நம்மளோட உடலில் உள்ள நாடி நரம்புகள்லாம் சூடாகிறப்ப நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக சர்க்குலேஷன் ஆகுது. அப்போ நம்ம ரத்த அழுத்தமே மேலே ஹையில் போயிடுது. சில இடத்துல பிரெயினுக்கெலாம் ரத்தம் அதிகமாக போகிறதுனால தலைவலி வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு நிமிஷம் நீ கோவப்படுறப்ப உன்னோட சந்தோஷத்தை நீ இழந்துடுற. அப்போ ஒவ்வொரு நிமிஷம் நம்ம ஒரு நாளில் பத்து தடவை நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அந்த நாளோட சந்தோஷத்தை ஃபுல்லாகவே நம்ம இழந்துடுறோம். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக வாழணுமா வாழணுமா, இல்லை கோவப்பட்டு ஒவ்வொரு நாளும் டென்ஷன்லையும் ப்ரெஷர்லையும் நம்ம வாழணுமா, அதுக்கு அர்த்தமே கிடையாது. உங்களோட கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையோட அளவு அதிகமாயிரும். நீங்கள் பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிரும். அதனால் உங்களோட வாழ்நாளில் உள்ள கோவப்படாமல் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிக்கோங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருந்து வாழ பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.